அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக. எடுத்தறியப்பட்ட விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவலை தேடுகிறேன். அளவற்ற அருளுடன் நிகரட்டான் முடிவினைக்கு அல்லாவின் தேவைப்படும் தூங்குகிறேன். என்னுடைய பழைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெகன், என்னுடைய புது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஷி. நான் எதனால் இஸ்லாம் ஏற்றேன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் உங்ககிட்ட நான் இப்போ பேச போகிறேன். நான் இஸ்லாமுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இஸ்லாம்னு என்னென்ன ஒரு தெரியாமல் தான் வந்தேன். வெறும் தொப்பி தாடி இது மட்டும் தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மனுஷங்களும் எதனா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம லைஃப்லேயே இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த விஷயம் இப்படி இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்குமே, இது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். அதுமாரி எதற்கையாக நான் யோசிக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாமுக்கு இந்த இஸ்லாமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கான தீர்வே கிடச்சிது. இப்போது நிறைய மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ்லேயோ நேர்லேயும் பார்க்கலாம், நிறைய பேர் வீடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, சாப்பாடு இருக்காது, படுக்கிறதுக்கு அவங்களுக்கான இடம் இருக்காது. ஆனால் அரசியல் வாதிங்க பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 1000 கோடி 2000 கோடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கு எது இவ்வளோ பணம், அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக செலவு பண்ணாலும் இவ்வளோ பணத்தை செலவு பண்ண முடியாது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பணமே தேவையில்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஆனால் அது ஒரு இஸ்லாமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஒரு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா தனக்கு போக தன்னுடைய செலவுக்கு தன்னுடைய தேவைக்கெல்லாம் போக வருஷத்தில் ஒரு டைம் ஜக்காத்துன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்கள பார்த்து அவங்களா கொடுப்பாங்க. நான் எதர்ச்சியா அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அது பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம பார்க்குறோம், இப்போ ஒரு 1000 கோடினா ஒரு மனுஷனுக்கு எதுக்கு 1000 கோடி, அவ்வளோ போனால் அவங்களுக்கு தேவையான கேட்டால் கிடையாது. சில மக்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு இருந்தால் போதும், உணவு இருந்தால் உடை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதே ஒரு முஸ்லீமாக இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு போக இருந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஜக்காத் அப்படின்னு கொடுப்பாங்க. அது இல்லாத டைம்லேயும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்காக உதவி செய்வாங்க. அப்போ அந்த விஷயத்தில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்போது இந்துவாக இருக்கிறப்போ அந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகும், என்னுடைய அக்கா அந்த ரிலேஷன்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, 10 பவுன் வந்து மகரா கொடுக்க வரதட்சணை கொடுக்கணும், 20 பவுன் வரதட்சணை கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ கடன் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன யோசிப்பேன்னா இவ்வளோ நாளாக நம்ம கூட நம்ம சித்தி நம்மளோட அக்காலாம் நம்ம கூட பழகிறாங்க, ஆனால் நம்மளை விட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம காசு செலவு பண்ணி அவங்களுக்கு நகை கொடுக்குறோம், அவங்களுக்கான சீரோ சாமான்கள் கொடுக்குறோம், இன்னும் மாப்பிளைக்கு பைக் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். இப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தான் அவங்களுக்கு காசு செலவு பண்ணி எல்லாமே கொடுக்குறோமே, ரெண்டு இது எப்படி நமக்கு சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். நம்ம கடையில் போய் இப்போ ஒரு பொருள் வாங்குறோன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு மட்டும் இன்னொரு வீட்டுக்கு போகுது, ஆனால் நம்ம காசு தான் இங்கே கொடுத்து அனுப்புகிறோம். அவங்களுக்கு காசு எல்லாமே நம்ம கொடுத்து தான் அனுப்புகிறோம். அப்போது பார்த்திங்கன்னா அதை நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும், நம்ம காசு போகுது நம்ம கூட இருக்கும் எல்லாமே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இஸ்லாமில் பார்த்திங்கன்னா நல்லா சொல்கிறோம், நீங்கள் மனம் முடிக்கும் பெண்ணை அவர்கள் விரும்பி மகராக எதை கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து அவங்கள நீங்கள் மனம் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பெண் என்ன நம்மக்கிட்ட வரதட்சணையாக கேட்குறாங்களோ அவங்களுக்கான நகை என்ன வேணுமோ அதை தான் நம்ம மகராக அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போது ஒரு 7 பணக்கணக்குள்ளே சண்டை நடக்குதுன்னா நம்ம பிரச்சனை ஒரு ஏற்படுது, நம்ம ஒரு பிரச்சனைக்காக தீர்வாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போவோம், அப்படிலாம் ஒரு கோர்ட்டுக்கு போவோம்னு வச்சுக்கிங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா தீர்வு பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் இருக்காது, பணக்காரனா அதுக்கேற்ற மாதிரி தீர்வு கொடுப்பாங்க. 2 மதத்துக்குள்ளே பிரச்சனையாக அந்த மதத்துக்கேற்ற மாதிரி தீர்வு கொடுப்பாங்க, ஜாதிக்குள்ளே பிரச்சனை நடக்குதா அதுக்கேற்ற மாதிரி தீர்வு கொடுப்பாங்க. ஆனால் இஸ்லாமில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரிடம் பேசினாலும் நீதியாக பேசுங்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நீங்கள் நீதியமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதியாக நடத்துக்குங்க, நிச்சயமாக நான் நீதியாளர்களை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்படுற ஒரு சின்ன வயசில் நான் அறியாமல் அப்போது ஒரு சாதாரணமாக தோன்ற அந்த இனத்துக்கான தீர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா குர்ஆனில் தான் எனக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சிது. இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைச்சிது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருக்கோம், தென்காசியில் ஒரு 2 சின்ன பசங்க போயிட்டு கடையில் தின்பண்டம் வந்து கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரில் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமில் மட்டும்தான் நீங்கள் வந்து மொழியாலேயோ நிறத்தாலேயோ யாரையும் பிரிக்காதீங்க, நம்மை படைச்சது ஒரு இறைவன் தான், அவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம், உங்களில் யார் சிறந்தவர்கள்னா அவங்களோட இறைவனுக்கு யார் நீங்கள் பயப்படுறீங்களோ அவங்க தான் உங்களோட இறைவனுக்கு முன்னாடி சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம், இப்போ முஸ்லீமில் இவ்வளோலாம் இருக்குது, இஸ்லாம் மார்க்கத்தில் இவ்வளோ இருக்குது, குடிக்க விடாதுன்னு சொல்கிறீங்க, வட்டிக்கு வாங்கக்கூடாது சொல்கிறீங்க, அப்படி இருந்தவங்க முஸ்லீம்லாம் குடிக்கிறாங்க அவங்க வட்டிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க.
உங்களுடைய கேள்வியும் அதாக தான் இருக்கும். அல்லாஹ் நான் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா வளிங்க. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு நான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதில் முஸ்லீம்கள் யார் என்றால், நம்ம படைத்த இறைவனை ஒருத்தனை வணங்கணும், அவனுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்லும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் அல்லாவை வணங்கணும், அவனுடைய தூதரையும் பின்பற்றி நடக்கணும், அவங்க தான் முஸ்லீம். நீங்கள் வெறும் தொப்பி வச்சுக்கிறதுனாலையோ தாடி வச்சுக்கிறதுனாலயோ முஸ்லீம் கிடையாது. இந்த குரான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முஸ்லீம்கள் நினச்சிடுங்க, முஸ்லீம்கள் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இதா அகில உலகத்தில் இருக்க அனைத்து மனுஷனுக்கும் தான் இந்த குரானு. இந்த கட்டளை யார் பின்பற்றி வாழ்கிறாங்களோ அவங்க தான் முஸ்லீம், சரிங்களா? நீங்கள் வந்து முஸ்லீம்ன்றதுனால ஒரு பிறப்பாலையும் முஸ்லீமாக பிறந்துட்டு அவங்க முஸ்லீம் ஆகிட முடியாது. தொப்பியை தாடி வச்சதுனால முஸ்லீம் கிடையாது. தொப்பி தாடிலாம் எதுக்கு? அல்லாஹ் தூதர் இருக்கார்ல, அவரை நேசிக்கிறதுனால நம்ம இந்த தாடி வைக்கிறதும் தொப்பி வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையில் இருக்க நேசம், அவருடைய வழிமுறை அவ்வளோதான் தவிர, ஒரு முஸ்லீமுக்கான அர்த்தம் இதுதான். நம்மளை படைச்சிறைவன் அவன் ஒருத்தன், அவனை வணங்கணும், அவனுடைய தூதரை பின்பற்றணும், அவங்களுடைய கட்டளைக்கு நம்ம செவிசாய்த்து நடக்கணும். கட்டளைன்றதுனால எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில கட்டளைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. அது என்னன்னு சொல்லிட்டுனா, இப்போது நீங்கள் வந்து பயப்படுவீங்க, கட்டுப்பட்டு இருக்கணும், ஃபுல்லாத்தையுமே கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பயந்துருவீங்க. இப்போது இஸ்லாம் ஒரு முஸ்லீமுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு கடமை இருக்குது. அதில் ஜக்காத் பார்த்திங்கன்னா வச்சுங்க, இப்போ கலிமா தொழுகை, ஜக்காத், நோம்பு, ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது ஜக்காத் யாருக்குன்னா வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜக்காத். அந்த இடத்துல நம்ம அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏழையாக இருந்தால் நம்மளுக்கு அந்த ஜக்காத் அவசியம் இல்லை. ஹஜ் பெருநாள் வரும், பக்ரீத், அந்த டைமில் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆடோ மாடோ குர்பானி கொடுக்கணும். அப்போது அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசதி யார் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நம்ம வசதி இருந்தால் தான் செய்யணும், மற்ற எல்லாமே நம்மளால் செய்ய முடியல. தொழுகை நம்மளால் செய்ய முடியும். சக மனுஷனை மனுஷனாக மதிக்கலாம், ஒரு முஸ்லீமாக இருந்தால் எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கலாம். மொழியை வச்சு பிரிக்க தேவையில்ல, கலரை வச்சு பிரிக்க தேவையில்ல, பிறப்பால் உயர்வு தேவை நம்ம காட்ட தேவையில்ல. நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம சுகோதரின்ற முறையில் இப்போ வசதி இருக்கோம், வசதி இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்வாங்க. அது முஸ்லீம்ன்ற அடிப்படையில் முஸ்லீமுக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் செய்வாங்க. அதுதான் ஒரு முஸ்லீம். யார் இஸ்லாமாக இருக்க வந்து நீங்கள் பிறருக்கு நலம் நாடுங்கள் தான் சொல்கிறதே தவிர, இதில் முஸ்லீமுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணி வரல, சரிங்களா? இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு ஒரு தீர்வும் அப்போ யோசிச்சிருப்பேன். அப்போல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கும். அந்த ஒரு தீர்வுக்கான இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கிருபையில் நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எதுவுமே தெரியாததுக்கப்புறம் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வுமே நான் இதிலேருந்து பார்த்து நான் தெளிவுபட்டேன். மனுஷனுக்கான வாழ்க்கைக்கான எல்லாமே இதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம், இதுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷாலா கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு இஸ்லாமில் கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் சொல்கிறான், நான் சொல்லலை, உங்களுடைய உள்ள அமைதி பெறுவதற்காகவே இந்த குரான் இருக்குது, குரானில் இருக்க வார்த்தைகள் இருக்குது. யுவன் சக்கன் ராஜா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் பாட்டு கேட்டால் போதும் எனக்கு வந்து டென்ஷனே போய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யுவன் சக்கன் ராஜா என்ன சொல்கிறாருனா, எனக்கு இந்த குரானில் தான் மனநிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் பார்த்திங்கன்னா தற்காலிகமான ஒரு மாயத்தோட்டை அலங்காரம், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமாக இருக்கும். அந்த இசை சொன்னலை அந்த யுவன் சக்கன் ராஜா, அவருடைய இசை கேட்டால் உங்களுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கும், மற்ற டைம்லாம் நீங்கள் ஒரு போலியான வாழ்க்கை தான் வாழணும். அவரே என்ன சொல்கிறாருனா, நான் இது மூலியமாக தான் என்னுடைய உள்ள அமைதி பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு. பணம் காசு பணம் இருந்தால் பதவி இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்களுக்கு ஆக்டர் ரஜினின்னு பார்த்தா பெருசாக எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட பணம் பதவி எல்லாமே இருந்தது, பதவினா புகழ் பேர் எடுக்க எல்லாமே இருக்குது, இருந்தாலும் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 10% கூட நிம்மதி இல்லை, அவர் போகாத இடமே இல்லை, எங்கெங்கே போயிட்டு வந்து கடைசியில் அவர் சொல்கிறாரு, சரிங்களா? நம்மக்கிட்ட காசு பணம் மட்டும் இருந்தால் நம்மளால் சந்தோஷமாக ஆட முடியாது. இந்த உலகத்தில் நம்ம நீதி எதிர்பார்த்தோம், நீதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கப்புறம் காந்தி அடிகள்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய ஆட்சி என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி நீதியாக நடந்ததுனால் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்தோன்னா அதுக்கான நீதி கிடைக்கல. நீங்கள் வந்து அல்லா சொல்கிறான், அநியாயக்காரர்கள் செய்வதை நான் பார்த்து கொண்டிருக்கணும் என்று நீங்கள் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான். இந்த உலகத்தில் வேணால் இவங்க தப்பு செய்கிறாங்களா, அதை வந்து இவங்க தப்பிச்சிடலாம், ஏழை பணக்காரன் அப்படின்ற விதத்தில் என்கிட்ட காசு இருக்குது பதவி இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சிடலாம். அல்லா சொல்கிறான், அநேகக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை நான் பாராமுகமாக இருக்கவில்லை, நீங்கள் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கான தண்டனை நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் அந்த மறுமை நாளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான், சரிங்களா? அதனால் இந்த உலகத்தில் அவங்க இங்கேருந்து தப்பிச்சாலும் சரி, மறுமை உலகம்னு கண்டிப்பாக ஒன்று இருக்குது, அங்கே அவங்க தப்பிக்க முடியாது, சரிங்களா? மறுமையை பற்றி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் குரானை ஃபுல்லாக படிங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் குறையாததுனால நம்ம உரையை முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ்.